வெல்கம் பேக் டு சாஃப்ட்யூப். நாம் இன்னைக்கு பயணிக்கக்கூடிய திவ்ய தேசம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலம் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்க செங்கனூர் பகுதியில் உள்ள திருச்சித்தட்ட மகாவிஷ்ணு திருக்கோயிலுக்கு தான் பயணிக்க போறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா செங்கனூர் பகுதியிலேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்குது. செங்கனூர் பகுதியிலன்னு பார்த்தீங்கன்னா 6 பிரசித்தி பெற்ற திவ்ய தேசங்கள் வந்து அமைஞ்சிருக்குது. அதில் 5 திவ்ய தேசங்கள் வந்து மகாபாரத நிகழ்வோடு தொடர்பு கொள்ளது. அது என்னென்ன கோயில்கள் அப்படின்னு பார்க்கலாம். பாண்டவர்களின் முதல்வரான யுதிஷ்டிரான்னு அழைக்கப்படுற தர்மர் வந்து இந்த திருச்சித்தட்டு மகாவிஷ்ணு திருக்கோயிலையும், பீமர் வந்து புலியூர் மகாவிஷ்ணு கோயிலையும், அர்ஜுனன் ஆரன்முலா பார்த்தசாரதி திருக்கோயிலையும், நகுலன் திருவன்வண்டூர் மகாவிஷ்ணு திருக்கோயிலையும், சகாதேவன் திருக்கடித்தானம் மகாவிஷ்ணு கோயிலையும் வந்து நிறுவியிருக்காங்க. அர்ஜுனன் நிறுவிய ஆரன்முலா பார்த்தசாரதி திருக்கோயிலோட வீடியோ வந்து ஆல்ரெடி சேனல்ல அப்லோட் ஆயிருக்குது. நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய குளத்திற்கு அமிர்த புஷ்கரணின்னு பேர் இருக்கு. தர்மர் வந்து இந்த குளத்துல தான் நீராடி தான் நிறுவன இறைவனோட உருவத்திற்கு சங்கு மூலமா நீரெடுத்து கொண்டு அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இந்த புஷ்கரணிக்கு சங்கு தீர்த்தம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. இந்த கோயிலோட கட்டடக்கலைன்னு பாத்தீங்கன்னா கேரள கட்டடக்கலையை ஒத்ததா தான் காணப்படுது. 4000 திவ்ய பிரபந்தத்துல நம்மாழ்வார்கள் இந்த கோயிலை பற்றி பாடலும் பாடியிருக்காங்க. 108 திவ்ய தேசத்துல இந்த கோயில் அமைப்பட்டிருக்க இடத்துக்கு திருச்சித்தட்டு அப்படிங்கிற பேர் இருக்குது. இங்க எழுந்தர்ல இருக்க பெருமாளுக்கு இமயவரப்பன் அப்படின்னு பேர் இருக்குது. ஒரு காலத்துல இமயவர்களாகிய தேவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து விஷ்ணுவோட ஆசை வேண்டி தவம் இருந்திருக்காங்க. அவங்களோட ஆசைகள் வந்து நிறைவேறினதுனால அவங்க பம்பை ஆற்றோட துணை ஆறான சிற்றாறு, இங்க பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்க சிற்றாற்றம் கரையில வந்து இந்த கோயிலை வந்து நிறுவியிருக்காங்க. இப்படி தேவர்கள் அதாவது இமயவர்கள் வந்து பெருமாளுக்காக கோவிலை நிறுவிருக்காங்க. அதனால இங்க எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இமயவரப்பன் அப்படின்னு பேர் வந்துதான். இந்த கோயில்ல மெயின் சன்னதியை தவிர்த்து இன்னும் பல சன்னதிகள் வந்து இருக்குது. மெயின் சன்னதி வந்து கர்ப்பகிரகம். அது இங்க ஸ்ரீ கோயிலின் பேர்ல வந்து அழைக்கப்படுது. ஸ்ரீ கோயில்ல இமயவரப்பன் சங்கு சக்கரம் ஏந்தியபடி கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல வந்து அருள் பாலிக்கிறார். மகாபாரதத்துல குருஷேத்திர போர் முடிந்ததுக்கு அப்புறம் பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்தின் இளவரசர்களா மாறினாங்க. அவங்க ஒரு புனித யாத்திரையை மேற்கொள்ளும் போது கேரள மாநிலம் இந்த இட பக்கத்துல வரும்போது 5 பேரும் ஆளுக்கு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கோயிலை வந்து நிறுவிருக்காங்க. அது என்னென்ன கோயில்கள் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுல தர்மர் அதாவது உதிஷ்டரான தர்மர் வந்து இந்த சிற்றாற்றங்கரை பக்கத்துல இந்த கோயிலை வந்து நிறுவனதா கதைகள் கூறுது. எதற்காக தர்மர் புனித யாத்திரையின் போது இந்த இடத்துல கோவிலை நிறுவினார்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்துல துரோணர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர்க்கலைகளை சொல்லி கொடுக்கறதுல ஆசானா இருந்திருக்காரு. குருஷேத்திர போர்ல துரோணர் வந்து கௌரவர்களுக்காக போரிட்டு இருக்காங்க. அவரோட மகனான அஸ்வத்தமா அவரும் கௌரவர்களுக்காக போரிட்டு இருக்காங்க. தர்மர் வந்து போர்க்களத்துல அஸ்வத்தமா ஹத குஞ்சர அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப கிருஷ்ணரோட லீலையினால குஞ்சர அப்படிங்கிற வார்த்தை மட்டும் துரோணருக்கு கேட்காம போயிருக்குது. அதனால தாமாக இறந்துட்டதா நினைச்ச துரோணர் வந்து ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிருக்காங்க. பீமன் அதே நேரத்துல பிராமணனான நீங்க உங்க குலத்தொழில விட்டுட்டு சத்திரியரா நினைச்சு அரசர்களோட அழிவுக்கு காரணம் ஆயிட்டீங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. உடனே துரோணர் வந்து தன்னோட ஆயுதங்களை வந்து எரித்துட்டு தேர் தட்டுல வந்து அப்படியே உட்கார்ந்துடுறாரு. அப்போ திரௌபதியோட சகோதரன் திரட்ட தூய்மனால வந்து கொல்லவும் படுறாரு. இப்படி தன்னோட ஆசானோட சாவுக்கு தான் 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 சொன்ன பொய் தான் காரணம்னு நினைச்ச தர்மர் வந்து அந்த பாவத்தை போக்குறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து பெருமாளோட சிலையை நிறுவினார் அப்படின்னு இன்னொரு இந்த கோயிலோட ஸ்தல புராணமும் கூறுது.